மனசு வலிச்சிச்சு, என்னடா இப்படிலாம் கிண்டல் பண்றாங்களேன்னு. எனக்கு ஒரு டவுட்டு, ஜாதி மதத்தை யார் கண்டுபிடிச்சு? தெரியலையே. உங்கள யாருக்காவது தெரியுமா? அப்ப எது ஜாதி மதம் சண்டை போட்டுக்கிறீங்க? ரத்தம் என்ன கலர்? சிவப்பு. சிவப்பு. அப்ப எல்லாமே ஒண்ணா, அது எதுக்கு ஜாதி மதம்? ஏன் ஜாதி மதம்னு கேட்கல? மனித நேயமா இருங்கப்ப. இருக்கிற நாள் எவ்வளவு தூரம் தெரியல. எங்க பாட்டி மேல அம்மாவோட அம்மா இந்து, நான் மசூதி போட்டுருவேன்னு சொல்லிட்டுல என்ன உள்ள சேர்க்கல. என்ன சண்டை அவங்களுக்கு? மதம் தான். இவங்க முஸ்லீமு, அவங்க இந்து, சேட்டா மதம். இப்போ வீட்டுக்கு போயிட்டோம்னா திருப்பி நம்மளை துப்பி அமைச்சிட்டாங்கன்னா நான் போல. இவ்வளவு தூரம் வந்து படிச்சிருந்தோம், ஏன் இந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது? காதல் திருமணமே. ஒரு இன்டர் கன்வெர்ட்டட் லேடி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கூடாது, எவ்வளோ எல்லாத்தையுமே நான் லைஃப்ல பார்த்துட்டேன். இந்த திவ்யான்ற பேர் வந்து தில்ஷாத் பேகமா மாற்றப்பட்ட நாள்ல இருந்து ஜாஸ்தியா வந்து அரசியல் பக்கமா போற மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்க போய் வேலை தேட போனாலும் அங்க வந்து எனக்கு அப்ரோச் ஆச்சே தவிர வேலை எனக்கு கிடைக்காம தான் போச்சு. ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு நேரான பாதை இருக்குது, அதை நம்ம தவற விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் சொல்லிட்டேன், ரொம்ப சொல்லிட்டனால இந்த பையன் தேச ஊரதி உன்னை ஒட்டகத்தை ஆளாடினோம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்டா அப்துல் கலாம் பேர் வச்சுங்க? அப்துல் கலாம் பேருக்கே அர்த்தம் இல்லாதவன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னையே ஏன்டா இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில என்ன இது உன் வீக்னஸ்ஸாக இருக்கும், இதே உன் பலமாக மாறும்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ நடந்தது. யார் மதமும் எந்த பேருக்கும் இல்லை, எல்லாரும் ஒரே சமத்துவம் தான், சரியா? நம்ம இந்தியன் சொல்ற பெருமையா அதுலதான் இருக்கு. ஏன் பிடிக்கும்? ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன் அவங்க எல்லாம் வந்து நிக்கணும்? நட்புனா உங்க மீடியா எவ்வளவு ஃபேமஸோ நட்பு அவ்வளவு ஃபேமஸ். சும்மா பாடுங்களேன். அவ்வளவா பாட்டு நல்லா இருக்காது? பரவாயில்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏய் நம்ம லாங்கேஜ் தானடா, ஏய் வாழ்க்கையே பருத்தி போடும் நட்பு தானடா, சிங்கப்பூர்ல பறந்து வரும் சிங்கம் தானடா, வாழ்க்கையே பருத்தி போடும் நட்பு தானடா. பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு துறைப்பாக்கத்தில் கண்ணகி நகரில் எழில் நகரில் இருக்கோம். அப்துல் கலாம் வீட்டில் மனிதாபிமானம், அந்த ஒற்றுமை, அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேரடியாக நாமளும் அவரை வந்து பார்த்தலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். அப்துல் கலாம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா இன்னும் பெட்டரா பண்ணுண்டா, நல்லா பண்ற, சூப்பரா அப்படிலாம் சொன்னாங்க. அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்களா? பரவாயில்ல, நம்ம பையன் நல்லா பேசியிருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. சரி, எப்படி உங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம், ஏன்னா ஒரு குட்டி பையன் இவ்வளவு தூரம், எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? ஏழாவது. ஏழாவதா? ஸோ ஏழாவது படிக்கிற ஒரு பையன் வந்து அவ்வளோ வந்து எல்லாருக்கும் புரிய வேண்டிய தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்துல் கலாம் உங்க வாழ்க்கையில? நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்னெல்லாம் பாத்திருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலாய்ப்பாங்க, என்னன்னு பல்லான்னு சொல்லிட்டு, வள்ளி குச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஊர் மாறிக்கிட்டே இருந்தோம், வருமானம் இல்லை. சரி, ஓகே. அதனால ஊர் மாறிட்டு இருந்தீங்க. நீங்க கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? மனசு வலிச்சிச்சு, என்னடா இப்படிலாம் கிண்டல் பண்றாங்களேன்னு. எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன், அம்மா இப்படிலாம் கிண்டல் பண்றாங்கன்னு. என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா? டேய் வாழ்க்கையில என்ன இது உன் பலவீனமா இருக்குது, இதே உன் பலமா மாறும்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ நடந்துருக்கு. இப்போ ஆனால் இது இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சொல்லுவீங்களா, ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா சங்கடமாக இருக்குமா அப்படிலாம்? நிறைய சொல்லிடுவேன். அப்போ உங்களை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி அம்மா அப்பா பதில் பேசிட்டே இருப்பாங்களா? தட்டி ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசுகிற போதும்ல, ஒவ்வொரு படிப்படியாக நம்ம மேலே ஏறுறோம். இப்போ அவங்க நீங்கள் சொன்னீங்களே கலாம், இப்போ அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க சில பேர் அப்படின்றதெல்லாம், அப்போ உங்களுக்கு தோணலையா, சரி இவங்க கூடையெல்லாம் நம்ம சேர வேண்டாம், நம்ம தனியாவே இருந்துக்கலாம், இல்ல நம்ம பேச வேண்டாம் அவங்க கூட அப்படின்னு? அப்படி தோணுச்சு. எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் எல்லாத்தையும், அப்படிலாம் நினைக்காடுறா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களும் உனக்கு திரும்பி பார்ப்பாங்க, இப்படி கலாச்சாரம்னு நீ எதுவுமே பார்க்காதுன்னு சொன்னான். ஸோ அதனால நீங்க யார் மேலேயும் அந்த ஒரு வெறுப்பு கோபம் அதெல்லாம் காட்டுறதே இல்லையா? ஆமா, அன்னையிலேருந்து காட்டுறது இல்லை. எப்போ நடந்தது அது? அது ஆறு 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 ஏழு வயசுலயே நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு கலாம்னு பேர் வச்சாங்க இல்லையா,
என்ன ஒரு ஆசையில உங்களுக்கு அப்துல் கலாம்னு பேர் வச்சிருந்தாங்க, உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? எங்க அப்பா அம்மா வந்து அப்துல் கலாம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட், அப்துல் கலாமோட ஸ்டூடெண்ட் அம்மா. முதல்ல அப்துல் தான் வச்சாங்க. எங்க அம்மால அப்துல் கலாம் ஸ்டூடெண்ட் என்றதால அது கலாமும் வச்சு இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, கையாண்டா அப்துல் கலாம் பேர் வச்சிங்க, இவன் அப்துல் கலாம் பேருக்கே அர்த்தம் இல்லாதவன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான்லாம் கண்டுக்கவே மாட்டேன், கிளம்பி வந்துட்டே இருப்பேன். யார் அப்படிலாம் சொல்றான்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது சங்கடமாக இருக்குமா உங்களுக்கு? என்னையே இருந்தா இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருவோம், நல்லா ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களை ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க? அப்துல் கலாம் தான் கூப்பிடுவாங்க. சுருக்குமா? நானே பாட்டு பாடி 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 ஏகேன்னு பேர் வந்துருச்சு. என்னன்னு பேர் வந்துருச்சு? ஏகே. ஏகேன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்துல் கலாம்ன்றதுக்கு ஏகே அப்படின்னு. என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? நம்மளாம் கெத்துடானடா, நல்ல வந்து நல்லவன், ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரை உண்ணும். இதில் பாடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பாடிட்டு இருப்பீங்களா? எங்கே பாடுவீங்க? பஸ்ஸில். பஸ்ஸில் வரும்போது பாடுவீங்களா? சும்மா எனக்காக ரெண்டு லைன் பாடி காமிக்கிறீங்களா? நம்மளாம் கெத்து தான்டா, அந்த பாட்டு பாடுவோமா? அவ்வளோவா பாட்டு நல்லா இருக்காது. பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏய் நம்மளாம் கெத்து தானடா, ஏய் நம்மளாம் சூப்பர் தானடா, சிங்கப்பூரில் பறந்து வரும் சிங்கம் தானடா, வாழ்க்கையே பருத்தி போகணும் நட்பு தானடா, சிங்கப்பூரில் பறந்து வரும் சிங்கம் தானடா, வாழ்க்கையை புரட்டி போடுற நட்பு தானடா, வாழ்க்கைக்கு ஒரு கட்டம் நட்பு தானடா, இன்னொரு கட்டம் இனிமேல டீச்சர் கல்வி தானடா. இது என்ன படம் பாட்டா? இது என்ன பாட்டு? இது நானே பாடினேன். நீங்களே சும்மா இந்த வரியெல்லாம் நீங்களே இது பண்ணிக்கிட்டு தான், எப்படி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம்? சும்மா ஏதாவது அடிச்சு விடுவேன். அடிச்சு விட்டீங்களா? பரவாயில்லையே, அடிச்சு விடுறதே அர்த்தம் உள்ளதா இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ பெருமைப்படுறீங்களா, அப்துல் கலாம் ஐயாவோட பேர் நமக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு? சந்தோஷமா இருக்குது. என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க அப்துல் கலாம் ஐயா பத்தி? ஏவுகணை நாயகன் எங்க புக்ல கூட இருக்கு. இப்ப யாராவது உங்களுக்கு இப்போ நீங்க அப்ப சின்ன பையனா இருக்கும்போது கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு, இப்ப நீங்க எவ்வளவு 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க இல்லையா, இப்ப இன்கேஸ் யாராவது ஒரு உண்மை சொல்லலாம். சொல்லுங்க. எங்க பாட்டிமால அம்மாவோட அம்மா அவங்கள இந்து, நான் மசூதி ஓடுவேன்னு சொல்லிட்டுல என்னை உள்ள சேர்க்கல. ஓ, அதனால்தான் நான் ஜாதி மதத்தை பற்றியில ஜாதி மதத்தை பற்றிலாம் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். வீட்டை எடுத்து தொத்தி விட்ட மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்தவனால போன சொந்தம் திருப்பி திருப்பி கால் பண்ணுறான். நேற்று தான் வந்துச்சு கால். என்ன சொன்னாங்க? என்னப்பா கன்ட்ராலேஷன்ப்பா, நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? கூப்பிட்டாங்களா இப்போ வீட்டுக்கு வான்னு? ஏதாவது நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டோம்னா திருப்பி நம்மளை துப்பி அமைச்சிட்டாங்கண்ணா. நான் போல. ஆனால் உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? யார் நம்மளை வர வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ கூப்பிட்டு வர சொல்றாங்கன்னு? சந்தோஷமா இல்லை, ஓ இந்த வீடியோ பார்த்துட்டானே அவங்க வந்தாங்க, அவங்க மனசில் இதுக்கு முன்னாடி தோணலையே. அவங்களாம் உணரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு டவுட்டு, அதை இந்த மீடியாவை கிளியர் பண்ணிடுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். ஜாதி மதத்தை யார் கண்டுபிடிச்சேன் தெரியலையே, எவ்வளவு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க அதுல? உங்கள யாருக்காவது தெரியுமா? அப்ப எது ஜாதி மதம் சண்டை போட்டுறீங்க? நியாயமான கேள்விதான். அது அது அவ்வளவு தூரம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? அவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்திருச்சா அது? ஆனா அது ஒரு படி மாதிரி தான் எனக்கு உதவுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு நேரான பாதை இருக்குது, அதை நம்ம தவற விடக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஜாதி யார் கண்டுபிடிச்சா, மதம் யார் கண்டுபிடிச்சாங்க, அதனால தான் நிறைய பிரச்சனை இருக்குது. அது அதை நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நான்லாம் சொல்லிட்டேன், ரொம்ப சொல்லிட்டனால இந்த பையன் தேச உறுதி உன்னை ஒட்டகத்தையால் அடியணும் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி என்னெல்லாம் யோசிச்சிருக்கீங்க அப்துல் கலாம்? ஆச்சரியமாக இருக்குது, ஒரு குட்டி பையன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது. நான் குட்டி பையன் இல்லை, சுட்டி பையன்டா. இந்த மாதிரி நிறைய சமத்துவ பசங்க இருக்கிறாங்க, வெள்ள காட்ட மாத்தறாங்க தவிர நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்குவீங்களா இதெல்லாம், இல்ல நீங்க பேசுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? நான் ஏதாவது பேசினா டேய் அதெல்லாம் நீ பார்த்துனா நீ அரசியல்வாதியா தான்டா போய் உட்கார்ந்தோம் போட அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா? இப்போ நீங்க நிறைய பொது விஷயம் எல்லாம் சொல்றீங்களே, நம்ம மனுஷன் ஒன்னா இருக்கணும், சண்டை எல்லாம் போட வேண்டாம் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அது புரிஞ்சுக்குவாங்களா அவங்க, இல்ல என்ன சொல்லுவாங்க? சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் புரிஞ்சிப்பாங்க. சரி நீங்கள் சொல்லுங்களேன்.